ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த கெசட் நேம் சேஞ்சிங் பற்றி ரொம்ப முக்கியமான சில ஒரு சில விஷயத்த உங்களை சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து இந்த காரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஆனாலும் நிறைய பேர் வந்து வேறு விதமான டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. அந்த எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி அந்த வீடியோ போடணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த வீடியோவை 4 பார்ட்டாக பிரித்து 4 வீடியோவாக நான் போட போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் மைனர் அவங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதாவது 18 வயசு உட்பட்டவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி என்னென்ன ஆதாரங்கள்லாம் அது கூட நம்ம இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 17 வயசு அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற பார்க்கலாம். யாருக்கு நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து தகப்பனார் பேர், தாய் பேர் இருந்தால் அவங்களோட ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக இணைக்கணும். சில சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா தாய் பேர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அவங்க அம்மாவோட அதாவது தன்னோட குழந்தைக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா தன்னோட ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக இணைக்கணும். அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி, அப்புறம் பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு அல்லது 3 ஐடி ப்ரூஃப் இணைக்கணும். அதே மாதிரி பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு கஷ்டம்தான். ஸோ அதனால் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு சில பேர் கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு வந்து 1 மாதம் தான் ஆச்சுது, என் பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை சேஞ்ச் பண்ணிடலாமனு கேட்குறாங்க, 2 மாதம் ஆச்சுது, 8 மாதம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே மாதிரி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். என்ன அந்த ஃபோட்டோ ஒட்டணுமானு சில பேர் கேட்குறாங்க. யாருக்கு நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுக்கு ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டணும். ஸோ அதனால் நீங்கள் அதை யோசிக்க வேணாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஒட்டி அப்ளை பண்ணுறவங்க அதில் அந்த ஃபோட்டோலேயும் ஃபார்ம்லேயும் வர்ற மாதிரி சைன் கண்டிப்பாக பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக உன்னிப்பாக அவங்க பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கூடுமான வரைக்கும் பேரண்ட்ஸோட ஸ்கூல் டிசி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் இணைக்காமல் விட்டு அதனால் அந்த ஃபார்ம் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏதாவது டிலே ஆகி மறுபடியும் அவங்க உங்களுக்கு அனுப்பி கொடுத்து இந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம இடம் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா ஐடி ப்ரூஃப்லையும் ஒவ்வொரு ஜெராக்ஸ் வைக்கிறது பெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஜெராக்ஸிலையுமே அப்ளை பண்ணுறவங்க மைனராக இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அதில் கையெழுத்து இடணும், போடணும். அம்மா வந்து இதில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அம்மாவோட கையெழுத்து எல்லா ஜெராக்ஸிலையும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேலே ஃபார்மில் வந்து முதல்ல அந்த மாற்ற போகிறவங்களோட பேர் வந்து நம்ம எழுதுவோம். அதில் திருமதி, செல்வி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுங்கிறத ரொம்ப கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிறதுல ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஆதார் கார்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிறதுல எந்த ஒரு லேட்டும் ஆகாது, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற விஷயம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக கூட இணைக்கணும் அப்படிங்கிற விஷயம், ஃபோட்டோ ஓட்டுறது, நீங்கள் கையெழுத்து போடுறது, எல்லாமே ரொம்ப தெளிவாக 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் எழுதணும். அடித்தல் திருத்தல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ப்ளூ கலர் பென் அல்லது பிளாக் கலர் பென் வச்சு நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். வேறு கலர் அதாவது பச்சை கலர், ரெட் கலர் இப்படி இங்குள்ள அந்த பேனை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும், தமிழ் எழுத்து அதில் கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ் லெட்டர் கண்டிப்பாக வரக்கூடாது, வடமொழி எழுத்துக்களும் அதில் வரக்கூடாது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மைனராக இருக்கும் பட்சத்தில், அதாவது 2 வயசுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் 2 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் மாற்ற போகிற அந்த புது பெயருக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
நீங்க ஹிந்துவா இருந்தா நியூமராஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். நீங்க வேற மதத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க சம்மந்தப்பட்ட அந்த சர்ச்சிலேயோ கோயிலையோ போய் ஜமாத்திலேயோ போய் நீங்க அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிபிகேட் இணைக்கலாம். இப்போ ஹிந்துல இருக்கிறவங்க மட்டும் அந்த நியூமராஜி அதாவது அந்த எண் கணிதம் இந்த ஜோதிட முறைப்படி வந்து மாத்துறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்க. ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ கண்டிப்பாக இந்த காரணம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்கவுங்க போகிற அந்த சர்ச்சு அந்த மசூதியில் போய் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுப்பாங்க. இப்படி நிறைய பேருக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்பொழுது நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி சொல்லியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க, ஜமாத்துலேயும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் அப்படி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது அதில் யாருக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் அதில் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய அட்வைஸ் தான், இப்படி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் மைனருக்கு வந்து எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதன்படி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண அப்ளை பண்ணும்பொழுது இதெல்லாம் கவனமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்மகிட்ட காட்டுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இது சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோ என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மேஜருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.